السلام عليكم ورحمة الله وبركاته அன்பிற்குரிய வர்களே பிரான்ஸ் நாட்டை இமானுவேல் மேக்ரோன் என்ற ஒரு ஷைத்தான் ஆண்டு கொண்டிருக்கிறது. தற்போதைய சூழலில் இமானுவேல் மேக்ரோன் இஸ்லாத்திற்கு எதிராக பல்வேறு பேட்டிகளை வழங்கி வருகிறார். அவர் வழங்கிய பேட்டிகள் சில நமது தளத்தில் இருக்கிறது, அதன் பற்றிய விமர்சனங்களும் நமது தளங்களில் இருக்கிறது. தேவையுள்ளோர் பார்த்து கொள்ளுங்கள். அண்மையில் அவர் கூறியிருக்கக்கூடிய ஒரு பேட்டியில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவமதிக்கின்ற கேலி சித்திரங்களை வெளியிடுவதை எங்களால் தவிர்க்க முடியாது, தடுக்க முடியாது, அது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானது என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் நபிகள் நாயகத்தை அவமதிக்கின்ற விதத்தில் கேலி சித்திரங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும், அதை தடுப்பது கருத்து சுதந்திரத்தை தடுப்பதாகிவிடும் என்று அந்த ஷைத்தான் வேதம் மோதியிருக்கிறது. இந்த ஷைத்தான் தான் சில தினங்களுக்கு முன்னால இமானுவேல் மேக்ரோனுடைய மனைவியை பற்றி பிரேசில் அதிபர் சில விமர்சனங்களை, சில கேலி கிண்டல்களை ட்விட்டர் பதிவாக வைத்தபோது பொங்கி எழுந்தார். பிரேசில் அதிபருடைய விமர்சனம், கேலி, கிண்டல் என்னை மனவருத்தமடைய செய்கிறது, என்னை காயப்படுத்துகிறது என்று சொன்னவரும் இவரே. அதாவது கருத்து சுதந்திரம் என்றால் இமானுவேல் மேக்ரோனுடைய மனைவியை பற்றி அவர் பிரேசில் அதிபர் பேசுகிறார் என்றால் விட்டுவிட வேண்டியதுதானே. அவருக்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது, அவர் வாயில வர்றதை பேசிட்டு போறாரு. இவருடைய மனைவியை பற்றி அவர் பேசும்போது இவருக்கு மன வருத்தம் வருமா? அப்ப கருத்து சுதந்திரம் இல்லையா? இவருடைய மனைவியின் சொல்லும்போது சொல்லணும், இவருடைய மனைவி யாருன்னாக்கா இவரை விட 25 வயது அதிகமானவர், இவருடைய தாய் ஸ்தானத்தில் உள்ளவர், கிட்டத்தட்ட இவருடைய வளர்ப்பு தாய் என்று சொல்ல வேண்டும். இவர் பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற பொழுது இவருக்கு டீச்சராகவும் இருந்தவர், அவரைத்தான் இவர் போய் செய்தார் திருமணம் செய்திருக்காரு. அதைத்தான் பிரேசில் அதிபர் செய்தாரு, கிண்டல் செய்தாரு, கேலி செய்தாரு. அந்த கேலி செய்ததை அவருக்கு கருத்து சுதந்திரம் என்று இந்த மேக்ரோன் விட்டுவிடவில்லை, மாறாக என்னுடைய மனதை வருத்தப்படுத்துகிறது, எனக்கு அது கவலையை தருகிறது என்று செய்தாரு, பொங்கி எழுந்தாரு, வேதனை அடைந்தாரு. அப்படிப்பட்ட அவரு உலகத்தில் வாழுகின்ற 2 மில்லியன் முஸ்லீம்கள் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய, உயிரை விட மேலாக நேசிக்கக்கூடிய நபிகள் நாயகத்தை கேலி செய்யும் கேலி சித்திரங்கள் வருவதை தடுப்பது இருக்க முடியாது, அது கருத்து சுதந்திரத்திற்கு எதிரானதாகிவிடும் என்று சொல்லுவது சொல்லிக் கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த மேக்ரோனுடைய இந்த கருத்துக்கு எதிராக, மேக்ரோனுடைய இந்த நிலைப்பாட்டுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய கிருபையினால அரபு உலக மக்கள் கொதித்து எழுந்திருக்கிறார்கள். பிரான்சுக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை நேற்று சவுதி அரேபியாவில் உள்ள மக்களும் குவைத்தில் உள்ள மக்களும் ட்விட்டரில் ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் ஆக்கி வருகிறார்கள். அது என்ன சொல்றாங்கன்னாக, இந்த இவனை மேக்ரோனை புறக்கணிக்க வேண்டும் என்றால் மேக்ரோனுடைய நாட்டு தயாரிப்புகளை புறக்கணிக்க வேண்டும், மேக்ரோனுக்கு அந்த இமானுவேல் மேக்ரோனுக்கு பொருளாதார ரீதியாக அடிதர வேண்டும் என்றால் அந்த பிரான்ஸ் தயாரிப்புகளை நாம் புறக்கணித்து விட வேண்டும் என்று சவுதி நாட்டில் உள்ள மக்களும் குவைத் நாட்டில் உள்ள மக்களும் எகிப்து நாட்டில் உள்ள மக்களும் ஒரு ஹேஷ்டேக்கை சில தினங்களாக ட்ரெண்ட் ஆக்கி வருகிறார்கள். அது ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அதை ஏற்றி ஏராளமான மக்கள், அரபு நாட்டு மக்கள் அந்த பிரான்ஸ் தயாரிப்புகளை புறக்கணிக்க தொடங்கிவிட்டனர், பிரான்ஸ் தயாரிப்புகளை ஒதுக்க தொடங்கிவிட்டனர். இது அந்த பிரான்சுக்கு நம்ம தருகின்ற ஒரு சரியான அடியாகும். நபியை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால், நபியை நாம் நெஞ்சில் வைத்து போற்றக்கூடியவர்களாக இருந்தால் இந்த பணியை நாம் செய்தாக வேண்டும். பொருளாதார ரீதியாக அவனுக்கு தருகின்ற இந்த அடி அவனுடைய அந்த கருத்தை மாற்றுவதற்கும் செய்ய வந்து துணை செய்யும். அந்த
பிரான்சுடைய ஒரு முக்கியமான அறிஞர் என்று சொல்றாரு. குவைத் இந்த பொருளாதார புறக்கணிப்பு என்ற ஒரு நிலையை எடுத்திருப்பது சரியான நிலையாகும். இது போன்ற நிலைமாற்றின் மூலமாகத்தான் மேக்ரோன் போன்ற தீவிரவாதிகளை திருத்த முடியும் என்று பிரான்சுடைய ஒரு முக்கியமான அறிஞரே செய்கிறாரு சொல்லி காட்டுகிறார். அது மாதிரி நம்ம நபியின் மீது நேசம் வைத்திருக்கக்கூடியவர்கள், நபியை நேசிக்கக்கூடியவர்கள், நம்ம நபிகள் நாயகம் சொன்னார்கள், லா யுஃமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மயீன். உலகில் உள்ள எல்லாரையும் விட, பெற்ற பிள்ளையை விட, பெற்றெடுத்த தந்தையை விட, உலகில் உள்ள எல்லா உறவுகளை விடவும் நபிகள் நாயகத்தை பூரணமாக அதிகமாக நேசிப்பதுதான் ஈமானுடைய முழுமையான நிலை என்று சொன்னார்கள். அல்லாஹ் அதனுடைய முறையில சொல்லி காட்டுகிறான், அன்னபியு அவுலாவில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம், நபி அவர்கள் முஃமின்களுக்கு அவர்களுடைய உயிரை விடவும் மேலானவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப நம் 2 மில்லியன் முஸ்லீம்கள் உயிரை விட அதிகமாக நேசிக்கக்கூடிய அந்த நபிகள் நாயகத்தை ஒருவன் நிந்திக்கிறான் என்றால் அவனுக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுப்பது குறைந்தபட்ச நம்முடைய பலம் இல்லை என்ற நபிகள் நாயகம் சொன்னார்கள். நீங்க ஒரு முன்கரை ஒரு இது விரும்பத்தகாத செயலை பார்த்தால் மன்றகாம் என்று முன்கரன் பல்யுகையுருகுபியதிகி, ஒரு விரும்பத்தகாத செயலை பார்த்தால் அதை கையால் தடுக்க முயற்சி செய்யுங்கள். முடியவில்லை என்றால் நீங்க வந்து ஃபபி லிசானிஹி பேசி தடுக்க பாருங்கள். அதற்கு முடியவில்லை என்றால் ஃபபி கல்பிஹி உள்ளத்தால வெறுத்து ஒதுங்குங்க. இப்ப நம்ம இது அடித்தடிக்கு போக வேண்டாம், கையை கொண்டு இருக்க வேண்டாம், பேசவும் வேண்டாம், விட்டுருவோம். அவன் உள்ளத்தால் இருக்கணும். அந்த பிரான்ஸ் காட்டுக்காரன பிரான்ஸ் அதிபர் இது இமானுவேல் மேக்ரோனை உள்ளத்தால் வெறுப்பதெல்லாம் என்ன, அவனை மட்டும் வெறுத்தா போதுமா? அவனை வெறுக்கணும். அவன் எந்த வியாபாரம் செய்யறானோ அந்த வியாபாரத்தை வெறுக்கணும். அப்படித்தானே, இது பிரான்ஸுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கும் இப்படித்தான். இந்தியாவில் ஒருத்தர் நம்மள செய்யறான் அந்த வசை போடுறானாக்கா, நம்ம நபிய வசை போடுறானாக்கா, அவன் எவனாக இருந்தா அவனை வெறுக்கிறனும் வந்து அவனை முட்டை ஒதுக்கிடணும், அவனுக்கு அவனுடைய வணிகத்தை ஒதுக்கிடணும், அவன் சேர்ந்த எல்லா விஷயங்களையும் ஒதுக்கிடணும். அது மாதிரி இப்ப பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோனை வெறுப்பது என்பது அவனுடைய நாட்டு தயாரிப்புகளை புறக்கணித்து விட வேண்டும், புறக்கணிப்பதன் மூலமாக அவனை வெறுக்க வேண்டும் என்று அரபு உலகில் உள்ள மக்கள் எல்லாம் செய்யறாங்க. வந்து ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை நடைமுறைப்படுத்த தொடங்கி விட்டார்கள். இப்போ வெளிநாடுகளில் வாழக்கூடிய தமிழ் முஸ்லீம்கள் இந்த விஷயத்தில் உங்களுடைய கவனத்தை செலுத்த வேண்டும். கவனமாக இந்த பிரான்ஸ் தயாரிப்புகளை கூர்ந்து கவனித்து அவைகளை தவிர்ப்பு அவைகளை ஒதுக்குவதற்கு அவைகளை தவிர்ப்பதற்குரிய வேலைகளை நம்ம செய்வதன் மூலமாக நம்முடைய நபியின் மீது உண்டான நேசத்தை, நம் நபியின் மீது உண்டான பற்றை நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.